எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வெல்கம் டு ஃபுடிஸம். நாங்கள் இன்னைக்கு மாணி என்னடா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எந்த ஐடியாவுமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தப்ப ரவுண்ட் ரோட்டில் எங்கே கண்ணுக்கு பட்டது தான் இந்த ஆறுபழை புரோட்டா கடை. இங்கே வந்து புரோட்டா வந்து ரொம்பவே லோ ப்ரைஸில் தருவாங்க அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்திருப்பேன். ஸோ இப்போ இந்த கடையை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த கடையோட ரிவ்யூவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கடையோட ஆம்பியன்ஸை பற்றி முதல் பார்த்துடலாம். இந்த கடையோட ஆம்பியன்ஸ் எப்படின்னு சொன்னால், ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஓல்டு ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கடையோட ஃபேமஸான அந்த புரோட்டாவை பற்றி பார்த்துடலாம். இந்த புரோட்டா பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு முன்னாடி 5 ருபீஸ்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது கோவிடுக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணதுனால 8 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. இது எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு நான் எங்களோட பசங்களும் அடிக்கடி இங்கே தான் பற்றையப்படுவோம். ஏன்னா 5 ரூபா புரோட்டாலாம் ரேரு. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 8 ரூபா புரோட்டா ஒருத்தா ஒருத்தர்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் செம ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணே 3 புரோட்டானோன்னே சும்மா கொதிக்க கொதிக்க புரோட்டாவையும் குருமாவையும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. டேஸ்ட்டு அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. சரி ஓகே, நீ இதை முடிச்சுட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு 50 ருபீஸ்க்கு ஒரு பன் புரோட்டா ஆர்டர் பண்ணோம். ஆனால் அந்த பன் புரோட்டா பிலோ ஆவரேஜ்னு தான் நான் சொல்லுவேன். அதை முடிச்சுட்டு 40 ருபீஸ்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அந்த சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட் என்ன தான் ஆவரேஜாக இருந்தாலும் அந்த 40 ருபீஸ்க்கு ஓகேவாக தான் எனக்கு பட்டுச்சு. அதை முடிச்சுட்டு 30 ருபீஸ்க்கு ஒரு குஸ்கா ஆர்டர் பண்ணோம். அதுவுமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த கடையை பற்றி சொல்லணும்னா புரோட்டா வேறு லெவலு. ஆறுபடை ஃபேமஸ் புரோட்டா கடை இருந்தால் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி புரோட்டா ஓகே தான். ஸோ நாங்கள் ட்ரை பண்ண புரோட்டாவை தவிர மற்ற டிஷ் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பரோட்டா லவர்ஸ்க்கெல்லாம் இந்த கடை ஒரு ஹெவன்னே சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட் அண்ட் குவிக்கான ஒரு ரிவ்யூ வீடியோ தான். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ வீடியோஸ் மற்றும் சேலஞ்சுக்கு ஃபுட்டிஸ் அவனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வேறு ஒரு ஷார்ட்ஸ்லையோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலையோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் நண்பர்களே.